வணக்கம். கொரோனா தொற்று நோய் உலகம் முழுக்க பயங்கரமா பரவிட்டு வருது. இன்னைக்கு தேதிக்கு 22 லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த நோய் பாதிப்பு இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 155,000 பேர் இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவில 15,000 பேத்துக்கு இந்த நோய் இருக்கு. கிட்டத்தட்ட 500 பேர் இதனால இறந்துட்டாங்க. இந்த நோய் மேலும் பரவாம தடுக்க இந்திய அரசாங்கம் வந்து செக்ஷன் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க, ஊரடங்கு போட்டிருக்கிறாங்க. இந்த ஊரடங்குனால நடுத்தர மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, தினக்கூலிகள் பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு உதவதான் அரசாங்கம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாயும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலியமா 1000 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவே பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில இதுலயும் ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்களா? இந்த ஆடியோவை கேளுங்க. சார் வணக்கம்ங்க. நம்ம கிட்ட இந்த நலவாரிய சங்கம் இது கார்டு இருக்குதுங்க, ஒரு 3 பேர்த்தோட கார்டுங்க. மூணு பேர்த்தோட கார்டு இருக்குதுங்க, நலவாரிய சங்கம் கார்டு இருக்குதுங்க. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மூணு கார்டு இருக்குதுங்க. பெரியநாக்கம்பாளையம்ங்க. இப்போ எங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேயே வருங்க. இப்போ நாங்கள் எங்கே வரணுங்க? நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோங்க. ஆமாங்க. அண்ணா இப்போ ரோட்டில் வந்தா போலீஸ் பிடிக்க மாட்டாங்களாங்க? ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. ஏன்னா வெளியே வரக்கூடாதுன்னு வீட்லேயும் விட மாட்டேறாங்க, அதுதான் பிரச்சனையா இருக்குங்க. சரிங்கண்ணா. என் பேர் அசோக்குங்க. எனக்கு ஒரு ஒரு கேள்விங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கார்டுக்கும் 80 ரூபா வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேங்க, அப்படிங்களா? 100 ரூபா வாங்குறீங்களா? ஓகேங்க. இப்போ மூணு கார்டுக்கும் 100 ரூபா கொடுக்கணுங்களா? ஆட்டோங்க. ஓகேங்க ஓகேங்க. அப்போ எங்களுக்கு 900 ரூபா கையில் கிடைக்குங்களாங்க? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே நன்றிங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு அட்டையிலிருந்தும் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்றது? இவங்களை தேச விரோதிகள்னு தான் சொல்லணும். இந்த தேச விரோதிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபா பத்தவே பத்தாது, கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபா கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.